போனி இப்படி சொல்ல அந்தக அவங்க அம்மாட்டி இன்னும் அந்த வலுகை பாட்டு பெயின் ஓடிப்பாங்க. என்ன விஷயம் தெரியலங்க, டக்குன்னு அவங்க அம்மாட்டி இன்னும் வலுகை பாட்டு ஓடி போயிருப்பான். டக்குன்னு கட் பண்ணாக்கா இங்கே நம்ம பார்வதி அம்மா வந்துட்டு பிரம்மலோகடிக்க வந்துட்டுக்கிறாங்க. சடனாக நம்ம பிரம்மன்னு என்ன விஷயம் தேவி நீ சொல்கிறாங்க, சொன்னவனே வந்து பாருந்தாக்கா நம்ம தேவி பார்வதி அம்மா புரிய வச்சுன்னுக்கிறாங்க. தன்னோட சிவன் வந்து பாருந்தாக்கா அவரோட நிலையிலே வந்துட்டு இல்லை, அவரோட ஆத்மசக்தி இழந்துட்டு எங்கேயோ போயிட்டாரு, அவர் ஆத்மசக்தி எங்கேயோ தவற விட்டார், இப்போ ஒரு புகையில் வந்து இருக்கிறாரு. ஸோ தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச சக்தியை வந்து தாங்க, உங்களால் முடிஞ்ச சக்தியை வச்சு சிவனை வந்து எழுப்பி கூட்டுவாங்க நீட்டு சொல்கிறாங்க. நம்ம சிவனை வந்து காட்டுறாங்க இங்கே. தன்னோட நிலையை மறந்து பார்த்தீங்கனாக்கா தியானத்தில் வந்து முழுங்கியிருக்காரு. தன்னோட ஆத்ம சக்தியை வந்து பண்ணிணாக்க எழுந்துட்டாட்டாங்க சொல்லி ஆகணும். நம்ம தேவி பார்வதி அம்மா வந்துட்டு எவ்வளோ சொல்லி காமிக்கிறாங்கோ, நீங்கள் தான் உங்களால் மட்டும்தான் எழுப்ப முடியும், இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஏந்த நினைவு உண்டா கேட்குறாங்க நம்ம தேவி பார்வதி அம்மா. இங்கே வந்து சிவன் வந்து பண்ணிணாக்க தன்னோட நிலையை வந்து பண்ணிக்க மறந்து போய் ஃபுல்லாக தியானத்துலேயே இறங்கிட்டாருங்க. அப்படியே வந்து பண்ணிக்க ஒட்டர டஸ்ட்டு எல்லாமே வந்து பண்ணிக்க அவரோட உடம்புல வந்து ஒட்டியனிட்ட வந்து காமிக்கிறாங்க. இங்கே டக்குன்னு கட் பண்ணாக்கா இங்கே வந்து கைலாயில மலையில் வந்து காமிக்கிறாங்க நம்ம தேவி பார்வதி அம்மா. நம்ம பார்வதி தேவி வந்து பார்த்தீங்கனா கூடு விட்டு கூடு பாய போகிறாங்க. நம்ம பிரம்மர் சொன்ன மாதிரியே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி இப்போ சிவன் வந்து எங்கே இருப்பார், சிவனே வந்து பார்த்தீங்கன்னா மனசார கும்பிட்டுட்டு டக்குன்னு சிவனோட மனசுக்குள்ளேயே போயிட்டாங்க. சிவன் வந்து என்ன ஆண்டு யோசிக்கிறாருன்ட்டு காமிச்சாக்கா இங்கே வந்து காமிக்கிறாங்க. இங்கே நம்ம பார்வதி அம்மா பார்க்கட்டு வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க சிவனோட நெற்றி கண் டிஸ்டியாக ஒரு நெருப்பு ஜாலியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திர மலையை பண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உட முடியாமல் விட்டு கடலை வந்து விட்டுருப்பாங்க. கடலில் விட்டவொடனே வந்துட்டு அல்லு அது மூலயமா ஜலத்தனம் உருவாகி ஜலத்தனோட ஈலைகள் எல்லாமே அங்கே வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அந்த ஒரு பீச்சில்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சுன்னு யோசித்து வந்து பார்க்குறாங்க சிவனு. ஸோ அந்த ஒரு விஷுவல்ட்டாங்க வந்து வந்து போகுது நம்ம சிவனுக்கு. அப்படியாப்பட்ட ஒரு பலத்தான சக்தியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜலத்தனுக்கு வழங்கினார் இல்லையா நம்ம சிவனு. ஸோ அட்டதாங்க நம்ம சிவனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா யோசிச்சுனுக்கிறாரு. இப்போ தியானத்தில் அவன் பெஸாயிட்டு வளர்ந்துட்டு பிறகு எல்லாரும் தேவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி மாஞ்சான். கடைசியில் தன்னோட மகன் முருகனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிக் போட்டான், பண்டாடி டிக் போட்டான் அப்படின்னு யோசிச்சுக்கிறாங்க நம்ம சிவனை. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தியை வந்துட்டு நெருப்பாலே எரிய வச்சு சாம்பலாக்கனை வந்து காமிக்கிறாங்க. இங்கே கடைசியில் இந்திரதேவரை தோக்கடிச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனோட கிரீடத்தை வந்துட்டு இவனுக்கே சூடி விட்டாங்க. ஸோ அது எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் வந்து பாட்டுனாங்க இருக்கிறாரு. ஜலட்டனோட அபாரமான சக்தியை பார்த்து வந்து பண்ணிணாக்க நம்ம சிவனே வந்துட்டு இப்படி போயிட்டான் ஜலட்டன் நன்னிக்கிட்டுக்குள்ளே வந்து பண்ணிணாக்க இன்னொன்று ஜலட்டன் உருவான மேட்டனுங்கிறது. அதுக்கப்புறமேட்டு விடுவான் பாட்டாக்கா அதுக்கப்புறமேட்டு சிவனே வந்து பண்ணிணாக்க எதிர்க்க வந்துட்டாங்க ஜலட்டர்னு. ஸோ அது எல்லா விஷயங்களும் வந்து பண்ணிணாக்க யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு மண்டைக்குள்ளே வந்து பண்ணிணாக்க. ஸோ அது எல்லாமே ஓடிட்டாங்க இருக்குது. நம்ம பார்வதி தேவி வந்து பண்ணிணாக்க நல்லாவே உணர்றாங்க ஜலட்டரனுக்கும் சிவனுக்கும் வந்து பண்ணிணாக்க அபாரமான ஒரு சண்டை நடந்துச்சு இல்லையா. ஸோ டக்குன்னு நம்ம சிவனை வந்து மூச்சு வேணுனே இங்கே வந்து கட் ஆகிடுங்க சிக்னலு, டக்குன்னு சிக்னல் வந்து கட் ஆகணுனே ஐயோ நம்மளை வந்து சிவனை வந்து பாட்டாருன்னுட்டு நம்ம தேவி பார்வதி அம்மாவை யோசிக்கிறாங்க. இங்கே வந்துட்டு அந்த ஒரு குழந்தைய வந்து பாட்டுக்கிட்டுக்காக நம்ம அனுமானம் வந்து போயின்னுக்கிறாருங்க. போன அனுமானம் டக்குன்னு பிடிச்சி எப்பா நீ எங்கப்பா போகிற, எங்கே போனாலும் என்னையும் கூட்டின பாப்பா நான் உங்க பின்னாடியே வரேன்னு இவரன்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா நீ ஒரு மலையை பாட்டு நில், மலை எங்கே போட நீ அங்கே போட்டு நம்ம அனுமானம் வந்து பண்ணிக்க ரொம்ப ட்ரிக்கியாக பேசுகிறாருங்க. ஏப்பா என்னப்பா நீ உங்கள் அம்மா வந்து டெடினே வராங்க, உடனே நீ வந்துட்டு ஆடிக்கு ஒரு முறை வர அம்மாவாசைக்கு ஒரு முறை வர சொல்லி வாழ முடியல டக்குன்னு வந்து வேணாக்கா இவர் வந்து கலந்துட்டாருங்க. கொஞ்சம் கூட வந்து பண்ணுங்க கூப்பிட்ட கூப்பிட வந்து பண்ணுங்க திரும்ப அவருக்கான ஒரு பதிலை தேடுறதுக்கு வந்து பண்ணுங்க கலந்துட்டாருங்க. டக்குன்னு கட் பண்ணாக்கா நம்ம சிவன் வந்து வேணாக்கா திரும்பி ஆழ்ந்த தியானத்துக்கு வந்து போயிட்டாருங்க. டக்குன்னு வந்து போயிட்டாரு. அப்படியே அவங்க திரும்பியும் நம்ம பார்வதி அம்மா வந்துட்டு கண்ணை மூடி சிவனோட மனசுக்குள்ளே வந்து போக பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு செகண்டில் வந்து பண்ணிங்கன்னாக்க தன்னோட நம்மளோட வந்து பண்ணிங்கனாக்க அந்த சிவனோட கண்ணை மூடி அவரோட ஞான டிஸ்டியில் வந்து பண்ணிங்கனாக்க இன்னொரு குழந்தைய வந்து பிறந்து மரட்டடியில் வீண்டுற குழந்தைய வந்து பண்ணிங்கனாக்க ரெண்டு ராஜாவும் ராணியும் வந்து பண்ணிங்கனாக்க தூக்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணிங்கனாக்க காமிக்கிறாங்க. இங்கே நம்ம சிவன் வந்து பண்ணிங்க ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு, சே இனிமேல் நடந்துக்கவே கூடாது ஏன்டா இனிமேல் நடந்துச்சோன்னுட்டு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஃப்யூச்சரில் நடந்துட்டு எல்லாமே நம்ம சிவன் கண்ணுக்கு வந்து 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 போகுதுங்க. சே இந்தமாரி ஏன்டா நடக்கணும் ஏன்டா நடக்கணும் இனிமேல் நடக்கூடாதுன்னுட்டு யோசனையே வராங்க. பட்டு கை வச்சுனுங்கிற ஜலத்தரனை வந்து காமிக்கிறாங்க, அடங்க அந்த பட்டு தலை வச்சுனுங்கிற அண்டகனை வந்து காமிக்கிறாங்க. இங்கே நம்ம சிவன் ஒன்று பண்ணிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க சொல்லி ஆகணும். அவர் தியானத்துலேருந்து திரும்பி ஏண்டுகிறாருங்க நம்ம பார்வதி அம்மா, திரும்பி கண்ணு முடிச்சுறாங்க. ஸோ அந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம பார்வதி அம்மா சொல்லி வச்சுப்பாங்க, நீங்கள் வந்து தயவு செஞ்சு சிவன்கிட்ட வந்து பேசுனீங்கனாக்க அவர் வந்து
திரும்பியே வந்துடுவார். அவர் ஆத்ம சக்தியை உணர ஆரம்பிச்சிடா சொல்லி வாழ முடியல. டக்கு நீங்கள் பிரம்மரே வந்துட்டாருங்க. சிவமே நீங்கள் இல்லைனாக்கா இந்த உலகமே அழிஞ்சிடும் போலவே. இருள் சூழ் ஆரம்பிச்சிச்சு இந்த உலகத்தில். நீங்கள் இல்லாத வந்து பண்ணது இருள் சூழ் ஆரம்பிச்சிச்சு. இருள் ராஜ்யம்டா ஓங்கிறது கையே. தயவு செஞ்சு நீங்கள் தான் வந்துட்டு இந்த உலகத்தையே வந்து காப்பாற்றணும். மகாதேவா மகாதேவான்ட்டு நம்ம பிரம்மரே வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று முருகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருள் சூழ் ஆரம்பிச்சிச்சு இல்லையா. ஏகப்பட்ட கட்டு சட்டிகள் எல்லாமே உருவாயிடுச்சு. டக்குன்னு அம்மா அப்பா வந்து பாட்டு படம் வந்துடுறாங்க. ஸோ அந்த ஒரு டன்னூரில் தாங்க இந்த ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிது. டக்குன்னு தேவி பார்வதி அம்மா வந்து ஏஞ்சிக்க வந்து சொல்கிறாங்க. தேவி பார்வதி அம்மா நீங்கள் வந்து தயவு செஞ்சு கண்ணு மூச்சு பாருங்கம்மா. உங்களுக்காக முருகரும் விநாயகரும் வந்துக்கிறாங்கம்மா. தயவு செஞ்சு கண்ணு தரேன்னு பாருங்கள் தேவின்னுட்டு சொல்கிறாங்க. ஆனால் இருப்பினும் வந்து பண்ணாக்க இவங்க வந்து கண்ணை தரகலைங்க. தன்னோட சிவனோட மனசில் என்ன நடக்குதுன்னுட்டு உணர கட்டுனுங்கிறாங்க நம்ம தேவி பார்வதி. ஸோ அண்ணோட விஷயத்தில் வந்து பண்ணாக்க மும்மரமாக இருக்கிறாங்க. இன்னும் ஜாகப்பட்ட ரிஷி முனிவர்களும் தேவர்களும் எல்லாருமே வந்து பண்ணுங்க ப்ரெசன்ட் ஆகிறாங்க. இருந்தாலும் வந்து பண்ணாக்க தேவி பார்வதி அம்மா வந்துட்டு மூஞ்சிக்கவே இல்லைங்க. மூச்சிக்கவே இல்லை. இன்னும் நல்லாவே வந்து பண்ணுங்க தேவி பார்வதி தேவி பார்வதி சொல்கிறாங்க. இன்னும் கூட வந்து பண்ணுங்க கண்ணே மூழ்கலைங்க. எவ்வளோ வணக்கிட்ட வச்சு பாட்டு பாடி எல்லாமே கூப்பிட்டு பாட்டாங்க. அப்போ கூட வந்து பண்ணாக்கா நம்ம பார்வதி அம்மா கண்ணே தரக்கலட்டாங்க சொல்லி ஆகணும். டக்குன்னு பிரம்மரும் சாதஸ்வரியும் வராங்க. ஸோ அந்த ஒரு நிமிஷத்தில் தாங்க கண்ணை தர உணர்த்திக்கிடு. இவங்க ரெண்டு பேருமே வந்து பண்ண கையெட்டு கும்பிட்டுறாங்க. அம்மா டைவு செஞ்சு கண்ணு தரணுமா இந்த உலகமே அழிஞ்சிரும் போலகுது. ஐயே கூற டர்வால்ட்டமாக இருக்குது. ஒட்டின இருக்குமா தயவு செஞ்சு நீங்கள் வந்து கண்ணு தரன்னு பாருங்கம்மா. நிட்டு எவ்வளவோ கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு நிமிஷத்தில் தாங்க டக்குன்னு கண்ணை தரக்கிறாங்க. எல்லாருமே வந்து பண்ணாங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு நொடியில் இங்கே வந்துட்டு நம்ம சிவனும் ஒன்று பண்ணாங்க கண்ணை தரக்கூடாது. சார் இந்தமாரி ஏன்டா நடக்கூடாது நடக்கூடா நடக்கூடான்னு யோசிக்கிறாங்க. என்னன்னாக்கா இன்னொன்று காமிறாங்க. பலன் நிற்கிற ஏகப்பட்ட அண்ணனுங்களை வந்து காமிறாங்க. இவங்க எல்லாருக்கும் அண்ணன் நம்ம அண்டகண்டாங்க சொல்லி அவனை அண்டகனை போட்டுட்டால இவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு பிளானட்டாக பேசினுக்கிறாங்க. இங்கே இங்கே வந்து பண்ணுங்க தேவர்கள் அனைத்து பேருமே வந்து பண்ணுங்க வெயிட் பண்ணிக்கிறாங்க. நம்ம தேவி பார்வதி அம்மா போயிட்டு டக்குன்னு நம்ம சிவனே கூட்டு வந்துட்டாங்க புகையிலேருந்து. நம்ம சிவனையுமே வந்து பண்ணுங்க சொல்கிறாரு ஆமாம் இனிமேலாம் அண்டகனுக்கு நடக்க போடும். இன்னும் அண்டகனை வந்து பண்ணுங்க உயிருக்கு வந்து போராடினு போகிறான். அவனுக்கு வந்து இதான் முடிவு இல்லை இதான் ஆரம்பம். அவனுக்கு வந்து பண்ணி ஏகப்பட்ட சக்தி எல்லாமே வரப்போடு சொல்லி வாய முடியலங்க. டக்குன்னு இங்கே வந்து காமிறாங்க அரண்மனை வந்து காமிறாங்க. நம்ம ஸ்ரீராமர் வந்து பண்ணுங்க ராஜா மாரி ஆகிட்டாருங்க. அவர் வந்து பண்ணுங்க பட்டம் சூடுவியாங்க. இன்னைக்கு பட்டத்தை வந்து பண்ணுங்க இளவரசனாகிய இவர் வந்து தன்ட்டு மகாராஜாவாக போகிறார் நம்ம ஸ்ரீராமர். ஸோ அந்த ஒரு நொடியில் தாங்க அப்பா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. நம்ம அப்பா வந்து பண்ணுங்க ஏகப்பட்ட விஷயம் எல்லாமே சொல்லித்தராரு. நீ வந்து ராஜத்தை ஆள நீ வந்து தகுதியானவன்டா நான் இல்லை சொல்லலை. ஆனால் நீ இருப்பணும் வந்து பார்த்தீங்கன்னாக்க உன் குடும்பத்தையும் நீ வந்து தலைமை தாங்கணும்னுட்டு சொல்கிறாங்க. நம்ம ஸ்ரீராமருக்கு புரியுற மாரி வந்து பண்ணி எல்லாத்தையும் இவர் வந்து எடுத்து வந்து சொல்கிறாரு. கட் பண்ணாக்கா இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட வானர் கூட்டம் இங்கே தானிட்டு நான் வந்து போகணும் இங்கே தானிட்டு தானே அனுமன் வந்து போகணும். அப்போ வந்து அனுமன் வந்து பிடிச்சிடலான்னு யோசனைங்கிறாங்க. அன்னும் ஒரு செகண்ட் தாங்க அனுமன் வந்து பண்ணாக்கா போகட்ட வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. டக்குன்னு வந்து பண்ணாக்கா மலை ஏறி போயின்னுக்கிறாருங்க. நம்ம அனுமன் வந்து பண்ணாக்கா பிளான் பண்ணிட்டாரு நம்ம அங்கே போனாட்டா நம்மளோட கொள்கைக்கான அர்த்தம் வந்து தெரியும்னுட்டு சொல்லுங்கிறாருங்க. அப்போ வந்துட்டு வானர் கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் வந்து பண்ணாக்கா எப்போ அனுமான நில்லுப்பா நில்லுப்போன்னு கூப்பிட்றாங்க. நம்ம அனுமானம் வந்து பண்ணாக்கா அப்படியே வராட்டாங்க சொல்லியாங்க. அப்படியே வந்தவனே இவர் வந்து சொல்கிறாரு போட்டுதான் போகிற எங்கே சொல்கிறாச்சும் போயேன்ப்பா நீட்டு சொல்லி வாய முடிகிறாங்க. டக்கு நீங்கள் சிவன் வந்து காமிக்கிறாங்க. அந்த ஒரு நிமிஷம் தான் இங்கே வந்து வந்துன்னு சொல்லுங்கிறாருங்க. என்னன்னாக்கா அந்த மூணு தம்பிகளோட பையனாக்க நம்ம அண்டகனை வந்து போட்டதில் வந்துட்டாங்க. கையில் வந்து பையனாக்க அந்த நெருப்பு கட்டையை வந்து பண்ணுங்கள் தூக்கின்னு வந்துட்டாங்க. சின்ன ஒரு வழுக்குக்கே ஓடி போயிட்டுப்பாரு நம்ம அண்டகன். இப்போன்னு பார்த்தீங்கன்னா மூணு கட்டையை வச்சு பார்த்தீங்கனாக்கா இவங்கள டோரை வந்து சாட்டிட்டு நல்ல ஒரு எறும்பு சங்கிலியை வந்து சூடு பண்ணி அப்படி கட்டு விட்றாங்க. இந்த ஒரு வளையத்தில் ஒன்று அந்த ஒரு வளையத்தில் ஒன்று பூட்டும் போட்டு விட்றாங்க. பூட்டு போடலங்க சூடு பண்ணி அப்படியே ஜாயின்ட் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து காமிக்கிறாங்க முழுசாக வளர்ந்த அண்டகன் வந்து காமிக்கிறாங்க. அவன் வந்து இருட்டிலே சூழ்ந்து வாயிறவன்டாங்க சொல்லி அவன் அண்டகன் அப்படியே வந்து பண்ணாக்கா நயல் சூண்டு வந்து பண்ணாக்கா காண போடுறான் அண்டகன். ஸோ அந்த ஒரு தருவாயில் வந்து பண்ணாக்கா கடுவை நல்லா ஈர்க்கமாக முடிட்டு நெருப்பு பண்ணத்தில் வந்து பண்ணாக்கா டீ பண்ணத்தை டீ போடுறாங்க. இங்கே வந்து பண்ணாக்கா அண்டகனோட வீடே வந்து பண்ணாக்கா எரிட்டாங்க சொல்லி அவனு அப்படி எரிய எரிய வந்து பண்ணாக்கா இவனோட காலையை வந்து சுடுது. ஸோ அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து சிவனோட உருவத்தை வந்து காமிக்கிறாங்க. இங்கே சிவனோட உருவத்தை வந்து பண்ணாக்கா இவன் கண்ணுக்கு உள்ள வந்து வந்து போகட்டும் காமிக்கிறாங்க. இவனுக்கு வந்து பட்டு கை முளைச்சி கையில் வந்து பண்ணாக்கா
சின்ன சின்ன உலகமே வந்து பார்த்தீங்கன்னா கையுக்குள்ளே வந்து அடக்கி வச்சுன்னுக்கிட்ட வந்து காமிக்கிறாங்க. டக்குன்னு கண்ணு முயற்சி காமிக்கிறாங்க. ஏகப்பட்ட போஸ்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வருடுங்க. என்னன்னாக்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து சுழிச்சு சுழ்ந்து காணப்படுது. இவன் வந்து தப்பிக்கவே முடியாது. அழிவு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் நிட்டு இங்கே வந்து சொல்லுகிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு கண்ணு தெரியாத அந்தகம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வீண்டு புரண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துங்கிறாங்க. உயிரை கையில் பிடிச்சுன்னு வந்துக்கிறான். ஸோ அந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் வந்து போடுது. சிவனே வந்து பண்ணுங்க எரியற மாரி காமிக்கிறாங்க. இங்க சிவனோட உடம்பு ஃபுல்லாவே வந்துட்டு அக்னி சூழ்ந்து வந்து காணப்படுது. இருள் சூழ்ந்த அந்த ஒரு இடத்துல வந்துட்டு வெளிச்சத்தை காமிக்கிற மாரி எரியுங்க. இங்க வந்து சுத்தமா முடியல. அந்த அண்ணனால கத்துறான் கடறான், என்னை காப்பாட்டுங்க என்னை காப்பாட்டுங்க, யாருங்க யாருங்க நீட்டு அப்படியே வந்து கட்டினுக்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கடவுள் கட்டினுக்கிறாங்க. அங்கிட்ட சூடு பண்ணி ஜாயின் பண்ணாங்க அந்த ஒரு செங்கிலியை. இங்க வந்து காமிக்கிறாங்க சிவன் தலையை. சிவன் வந்து பார்த்தீங்கன்னா அடே ரூமில் அப்படியே நெருப்பில் எரியிற மாரி காமிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எப்படி சொல்லிட்டாங்க என்ன ஆகும் இன்னைக்கு நம்ம போட்டு பார்க்கணும். கடைசியாக பார்த்துருக்கோம். ரொம்ப 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 நன்றிங்க. தேங்க்யூ.